ஆட்சியில் நீடிப்பதில்தான் நரேந்திர மோடி அரசின் கவனம் இருக்கிறதே தவிர மக்கள் நலனில் இல்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் உள்ள சிக்ராய் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேசும்போது நரேந்திர மோடியும் பாஜகவும் ஒரு விஷயத்தில் தெளிவாக உள்ளதாகவும் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே இலக்கு என்றும் விமர்சித்தார். ஏழைகளின் பணத்தை எடுத்து மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் கொள்கை என்றும் ராஜஸ்தான் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியில் நீட்டிக்க மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி கேட்டுக் கொண்டாா்.